புதிய வானம் படத்துல என்ன பாட்டாச்சு? அன்பேவா படத்துல. ஐயோ, அன்பேவா படத்துல புதியவா. இவர் வந்துட்டு இங்கே ஓட்டி பழக்கம் அப்படிங்கிறதுனால செம்மையா திருப்பி ஓட்டுறாருங்க. பயமா இருக்கு நமக்கு. பட்டை கலப்புறடா சமையான ஜாலியா இருக்கா? என்னடா இப்படி ஆடுமே ஜாலியா இருக்கா? யா பட்டு அட்டி ஊருக்கு போயிட்டா. ஐயோ, அட்வென்ச்சர் வேணும்தாங்க. அதுக்காக வாழ்க்கையில இவ்வளவு அட்வென்ச்சர் வேண்டாங்க. प्रवास यूट्यूब चैनल से okay. तो हम उसको 40% डिस्काउंट देंगे. ओके, थैंक यू भाई, थैंक यू भाई. என்ன சொல்றாரு அப்படினா வந்துட்டு நம்ம பிரபாஸ் யூடியூப் சேனல் சொல்லி நீங்க இவங்க ஷாப்க்கு வந்தீங்க அப்படினா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட்ல வந்து செஞ்சு குடுக்குறாரு. இன்னைக்கு நம்ம போன ரைடு எல்லாமே பாத்தீங்கன்னா வெரி குட் மார்னிங் ஆல். இன்னைக்கு நாம சிம்லா ஏறிட்டு இருக்கோம் எல்லாச்சோ. ஸோ சண்டிகர்ல இருந்து இப்போ நாம சிம்லா மலை ஏறிட்டு இருக்கோம். இன்னும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ அதுக்குள்ளே இந்த வியூ பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னோம். நம்மளோட வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு. சூப்பராக இருக்குங்க. காலையில் மணி வந்துட்டு ஒரு 9:30 மணி. இப்போ பார்த்தீங்கன்னா 10:30 செம குளிர். நான் அதனால தான் 9:30 இருக்குன்னு நினச்சேன். ரொம்ப குளிர். இது எல்லாமே போயிட்டு இருக்கு. பத்தரை மணிக்கு இந்த குளிர் குளிர் இது போட்டு குழந்தைங்க. ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஊர் இருக்கு, ஏகப்பட்ட மலை, நிறைய மலை இருக்கு. மலை மலையாக கிராஸ் பண்ணி தான் நாம் வரோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து வந்த மலைங்க தான். நிறைய குட்டி குட்டி மலை இருக்கு. ஒரு மலை தாண்டி அடுத்த மலை அப்படி தான் வந்துட்டு இங்கே போகணும். அப்பா இங்கே பாருங்க, இந்த மலை பாறையெல்லாம் எப்படி உடைச்சி எப்படி குடைஞ்சி உங்களுக்கு ரோடு போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த பாறையை பார்க்க தாங்க கொஞ்சம் பயமா இருக்கு. தெரியுதுங்களா? ஆமா, ரொம்ப ஷார்ப் எஜஸா இருக்கு. பொதுவாக ட்ராவலில் பார்த்தீங்கன்னா வாந்தி எடுக்க மாட்டேன். பட் ஊட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹில், அது என்ன ஊராச்சும் ஷோலூர். ஆ, ஷோலூர் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா செம்ம பெண்டுங்க. அப்படியே லெஃப்ட் ரைட்டுன்னு மாறி மாறி திரும்பினப்ப வந்துட்டு வாமிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மலையில் தாங்க அப்படி இருக்குது, செம்ம லெஃப்ட் ரைட்டு பெண்டு. ஸோ அந்த ஊட்டி வீடியோவும் போய் பார்க்கணும் அப்படின்னா ஆல் இண்டியா ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் நம்ம யூடியூப் சேனலில், அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல்லையே ஆல் இண்டியா ட்ரிப் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். என்ன நல்லா? ஆமாம் அபி, அண்ட் சொல்ல மறந்துட்டேன், கோவா வீடியோ செம்மையாக இருக்குங்க. ஸோ கோவாவில் எடுத்த வீடியோ. ஆமாம் அபி, ரோடே பாரு போடல. கோவா வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். சிம்லா மலை மேலே ஏறிட்டு இருக்கோங்க பாருங்க. இங்கே இருக்கிற வீடெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. குஃப்ரி 25 கிலோமீட்டர். இங்கே பாருங்க, புதிய வானம் படத்தில் என்ன பாட்டாச்சு? ஐயோ, அன்பேவா படத்துல புதிய வானம் புதிய பூமி எங்க பனிமலை புலி அந்த சிம்லாக்கு வந்துட்டோம். சோ இப்போ நம்ம கிரீன் வேலி மீட்டர்ஸ் அட் சஞ்சாலி சாக், டேக் தி 4th எக்ஸிட் அண்ட் ஸ்டே ஆன் சஞ்சாலி என்ஜின் கார் ரோட். ஃபெஸ்டிங்களா? ஓகே, இப்போ அந்த புதிய வானம் சிம்லாக்கு வந்திருக்கோம். உண்மையாலுமே இங்க செம்ம குளிர், கிளைமேட் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு சிம்லா வரலாம். அப்பா அங்கே பாருங்களேன், எப்படி பிஸ்கட் அடிக்க வச்ச மாதிரி வீடு கட்டி வச்சுருக்காங்கன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப குறுகலாக இருக்குது. அண்ட் இவங்களோட வீடெல்லாம் இந்த மாதிரி மேலே அடுக்கு மாடியாக இருக்கிறதுனால இவங்களோட கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோட்ல தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா லைனாக ஃபுல்லாக வந்துட்டு கார்ஸ் ரோட்ல நின்றுட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் டிராஃபிக் ஆகுதுன்னு வச்சுருக்காங்க. கொஞ்சம்ல நிறையாவே டிராஃபிக் ஆகுது, இங்கே ஹெவி டிராஃபிக்கு. கீழேருந்து மேலே வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம ரோடாக இருந்ததுங்க. அப்படியே
சூப்பராக ஓட்டிட்டு வந்தோம். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கன்ஜஸ்டடான ரோடாக இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இந்த வீடு பாருங்க செம்மையாக கட்டியிருக்காங்க, பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. இதுதாங்க பெட்ரோல் பங்க், ரோட்டு மேலே இருக்குங்களா? எப்படி இந்த ரேஸ்லலாம் வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல அந்த மாதிரி, அப்படியே ரோட்ல போகும்போது நின்று அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். வீடு பாருங்க, அப்படியே எப்படி சொல்ற தீப்பெட்டி அடுக்கி வச்ச மாதிரி இல்லச்சோ. இப்போ ஒரு டனல் வருது. ஆமா அபி, டனல் வருது. In 200 meters, slight left after Shimla Agro. பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப நேரமாக டிராஃபிக் ஆகுது. டிராஃபிக் வந்துட்டு ஹெவி டிராஃபிக்னு வச்சுக்கோங்களேன் சிம்லாவில். இங்கே பாருங்கள் இந்த வீடெல்லாம் எப்படி தான் இவ்வளோ பெரிய மலை மேலே கட்டியிருக்காங்கன்னே தெரியலங்க. சூப்பராக இருக்குது, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது வீடெல்லாமே பார்க்குறதுக்கு. போயிட்டுருக்கோம். ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சூப்பரான இடம் இருந்துச்சு. இங்கே பாருங்களேன் எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா அந்த ஊசி மரம் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஊசி மரக்காடு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அச்சும் என்ஜாய் பண்ணுறீங்களா? செம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். அபிக்குட்டி இங்கே பாருங்க. ஓகே, நம்ம இப்போ குஃப்ரி வந்துட்டு இன்னொரு 7 kilometers இருக்கும்போது இவங்க வந்துட்டு கைடு ஆக்சுவலாக 100 rupees கொடுத்தா போதும், உங்களுக்கு வந்துட்டு உங்கள் வண்டியை நாங்களே ஓட்டுறோம், வந்து உள்ள மேலே என்னென்னலாம் இருக்குது எல்லாமே சுற்றி காட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நமக்கும் எல்லா பிளேஸும் சுற்றி காட்டுவாங்க இல்லையா, அதனால ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களையும் கூட கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ இவங்க தான் வந்துட்டு நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு இங்கே ஓட்டி பழக்கம் அப்படிங்கிறதுனால செம்மையாக திருப்பி ஓட்டுறாருங்க, பயமாக இருக்குது நமக்கு. நம்ம வந்துட்டு கேர்ஃபுல்லாக மெதுவாக ஓட்டி தான் பழக்கம். இவர் வந்துட்டு அப்படியே விட்டு திருப்புறாரா வேகமாக, அதனால கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கு. ஓ, சிம்லாலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே பனியாக இருக்கு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வேலைங்க, நாங்கள் ரோடு மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பிட்டு போயிடலான்ட்டு இருந்தோம். அப்போவே என் மனைவி சொன்னாங்க, வாங்க கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தா இவ்வளோ பனி இருக்குன்னு நாங்கள் இமேஜின் கூட பண்ணி பார்க்கலீங்க. பிரபா பனியில் சறுக்க போகிறாங்க, அதனால அதுக்கு உண்டான ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க. ஹாய் பிரபா, கெட் ரெடி. பரவாயில்ல, இதெல்லாம் லடாக்கில் மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சேன், இங்கே போட்டலாம். இந்த ஷூட் வந்து இந்த ஷூ வந்து குளிர் வெப்பம் எல்லாத்தையும் தாங்கும் அப்படின்னாங்க அந்த ஷூட். இங்க பாருங்க அவி ரெடி ஆயிட்டாரு, ஸ்கேட்டிங் போக போறோம் நாங்க. அவர் ஸ்கேட்டிங் தான் போறோம்னு தெரியாமையே ஸ்கேட்டிங் போலாம் ஸ்கேட்டிங் போலாம் நட முடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸ்கேட்டிங் போலாம், ஓகேயா? ஓகே சரி, ஸ்கேட்டிங் தான் போறோம். சியர்ஸ் சியர்ஸ் சிம்லா சியர்ஸ். ஓகேங்க, இப்ப டீயை குடிச்சிட்டு பனிக்கட்டில சறுக்கிட்டு போக போறோம், வாங்க போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ரைடர்ஸுக்கும் புக் பண்ணியாச்சு, இப்போ அதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. 4 kilometers காரில் போயிட்டுருக்கோம், அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சந்தோஷமான விஷயம், நம்மளோட ஒருத்தங்க வந்துட்டு இருக்கார் இல்லையா, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் வைபவ். நல்லா தமிழ் பேசுகிறார்ல இவர், வேலூரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரா, பட் இவர் நேட்டிவ் வந்து மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா
இவர் வந்து மகாராஷ்டிரன், ஆனால் நல்லா சூப்பராக தமிழ் பேசுகிறார், நம்மள மாதிரியே பேசுகிறாரு, எல்லா வேர்டுமே பேசுகிறாரு. ஓகே, சந்தோஷமாக இருக்கு. அவங்க ஒய்ஃபு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ, இதே கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்க, இவங்களோட சேர்ந்து தான் நம்ம இந்த ட்ரிப் போயிட்டு இருக்கோம். பிரபா, ஹாய். குட்டி தவக்கலை? ஒரு பேக்கேஜ் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 6 ரைடு. இந்த ஷூ அப்புறம் ட்ரெஸ் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இந்த ட்ரெஸ் ஷூ, குதிரையில போறதுக்கு, ஸ்னோ ரைடிங்கு, அப்புறம் ஒரு மாதிரி என்ன சொல்றது, குடுவையில போறதுக்கு, இந்த மாதிரி நிறைய ஒரு 6 ஆப்ஷன் இருக்கு. ஆறும் சேர்ந்து ஒரு ஆளுக்கு 2500 சொல்கிறாங்க. நாம் கொஞ்சம் பேரம் பேசணும் அப்படின்னா குறைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் யாருக்கு நிற்கிது தெரியுதுங்களா, கிட்ட போய் காமிச்சிட்டேன். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேரம் பேசுங்க, விலை குறைச்சி கேளுங்க. அச்சு, ஃபோட்டோ ஷூட்டிங்கா? டேக் எ செல்ஃபி. ஓகே, நீங்கள் பாருங்கள், காட்டெருமை மேலே சவாரி போகணுமாம்மா. ஹாய் அபி. வாங்க போலாம். ஐயோ, ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்கு. ஓகே, வாங்க போலாம், ஒரு ரைடு போலாமா? போலாம். இது வேற ஒரு மாதிரி மார்க்கமா பாக்குது. ஓகே வாங்க. இங்க பாருங்க, பனியில ஜீப் ரைடு கதறதுலே தெரியும் எப்படி வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிதா, பறக்க விட போறாங்க. பறக்க விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ரிஸ்க் எடுத்துட்டாலே அப்படியே அது பாருங்க. உண்மையாவே இந்த மாதிரி ஸ்னோலயே வண்டி ஓட்டுறது வந்து செம்மையா இருக்கு. செம்ம குளிர். செமையான ஜாலியா இருக்கான். ஐயோ, என்னடா வந்து இப்படி ஆடுவேன். ஜாலியா இருக்கா? முன்னாடி எல்லாம் பனி மலடா, என்ன இப்படி ஸ்கிட் ஆகுது வண்டி? இவரெல்லாம் ஓட்டல வச்சு அது வேற அப்படி திரும்புது. உங்க வாரம் எப்படி எழுத்துட்டு போகுதுன்னு ஐஸ்கட்டி மலைக்கா? ஆஹா, என்னங்க கொடூரத்துக்கு ஓட்டுறாங்க? சரிதா, பறக்க விட போறாங்க. அபி பாச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கா? எனக்கு பயமா இருக்குடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்க. ஜாலியா இருக்கா? இன்னொரு தடவை போலாமா? இங்க பாருங்க, ஐஸ் கட்டி எல்லாம் அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. சரிக்கிட்ட வாங்க, பறக்க 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 பறக்க. சூப்பரா இருந்துச்சா? 3 யா பட்டா, அட்டி ஊருக்கு போயிட்டா. எங்க வந்திருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்கேட்டிங் வந்திருக்கோங்க. ஓகே,
இந்த ஸ்கேட்டிங் போட்டுட்டு அம்மா டேய் சும்மாடுறா டேய் சும்மாடுறா சும்மாடுறா எனக்கு பயமா இருக்குது அபி. ஓகேங்க காதல் எல்லாம் பஞ்சு வச்சாச்சு அபி போதும் வாய்க்குள்ள போகுதுடா டேய். ஓகேங்க இதான் நம்ம ஷூஸ் போட்டு போகலாம். இப்ப பாருங்க அப்பாவும் பையனும் ஸ்கேட்டிங் வந்துட்டு இருக்கீங்க. வாங்க பட்டை கலப்புறடா அபி பெரிய ஆளு போ நீ கிட்டாக்கேஸ் அத பேசுறத சை சொல்லுங்க இங்க பாருங்க எது கொண்டு போய் எவ்வளவு பெரிய ஸ்கேட்டிங் போட்டு டேய் நான் என்ன மோ நினைச்சிட்டா இதுல எதுக பாரா ஐசே இதுல பாரா ஐசே கீயா நான் சுத்தா ஐசே ஏ ஐசா எப்படி அம்மாட்ட போங்க அம்மாட்ட வந்துருங்க அம்மாட்ட வாங்க அபி போட சம்மாலு அபி ஸ்கேட்டிங் போகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டான் சோ அவனோட ஆசையை நிறைவேற்றியாச்சு. ஜாலியா இருக்கா அபி? ஹாய் ஹாய் ஸ்கேட்டிங் வாக்கிங் ஓகே நாம வந்துட்டு ஸ்கேட்டிங் அப்புறம் அந்த சர்க்கிட் வரும் இல்லைங்களா அது எல்லாமே பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங். ஸோ அதுக்கும் வந்துட்டு அவங்களோட வெஹிக்கிள்லேயே இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஹார்ஸ் ரைடிங்க்கு மேலே போகிறோம் அவங்களோட வண்டியிலே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸ்கேட்டிங் போகிறதுக்கும் அவங்களோட வண்டியில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இது கம்ப்ளீட்டாக பேக்கேஜ் தான். இப்போ நம்ம இந்த ஹார்ஸில் ரைட் போக போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஜாக்கி இதுதான் பிரபாவோட குதிரை. அச்சோ அச்சோ ஹாய் அபி குளி குளி ஜிகிலி 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 அப்ப நான் படுத்துக்கலாம். ஆ படுத்துக்கலாம் அபி. நோ உங்க கை பிடிச்சுவா? ஆ கை பிடிச்சு கை மேல வச்சு என்ன என்ன ஆளா மும்பி கொம்ப இல்ல அபி. நான் குதிரைக்கு கொம்ப இருக்கு. குதிரைக்குலாம் கொம்ப இருக்காது அபி. ஏ குளிரா பாத்துக்கோ. குதிரைக்கே ஸ்லிப் ஆகுதுங்க. பயமா பால்கே பார்கே 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 குதிரைக்கு தைரியம் வரலாச்சு. ஹாய் இந்த குதிரை சவாரி ஏன் இவ்வளோ பயமாக இருக்குன்னா இந்த ரோடு பாருங்களேன். ஆமாம் பயங்கர சேரு சகதியமாக இருக்குங்க. இதெல்லாமே பனி உருகி வர தண்ணி. ஸோ இதில் நடக்கும்போது எங்கள் குதிரைக்கு வலிக்கி விட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்குங்க. நம்ம குதிரை சவாரியில் போகிற இடம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. மேடம் ஹோல்ட். ஆ ஓகே இந்த ரெண்டு குதிரை ஏய் ஸ்லோ 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 பின்னாடி போய் கட்டிட்டு குதிரை கயிறு என் கையில இருக்கு அது பாட்டுக்கு பிச்சுக்கிட்டு ஓடி அடிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன். ஏய் குதிரை மெதுவாப்போ ரெண்டு கிலோ பிடிச்சிருக்கேன். அவர் என்ன ஓகே நைஸ் ஓகே குதிரைக்காரர் என் கையில் கயிறை கொடுத்துட்டு பின்னாடி போயிட்டாரு. சரி நான் தான் குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஜாலியாக இருக்கு. ஐயோ அட்வென்ச்சர் வேணும் தாங்க
அதுக்காக வாழ்க்கையில் இவ்வளோ அட்வென்ச்சர் வேண்டாங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் தெரியாம வந்துட்டோம். இதெல்லாம் நம்மள குதிரையிலேருந்து இறக்கி விட்டதுக்கு அப்புறம் நாம இந்த மாதிரி நடந்து போகணும் சேத்துல. அது வந்துட்டு அங்க வியூ பாயிண்ட் ஒன்னு இருக்குங்களாமா, ஸ்டிக் ட்ரைபோட் அண்ட் கிளாஸ் கேமரா ப்ளேட்டோ பீஸ் செல்ஃபிஸ்டிக் வந்திருக்கோம். செல்ஃபிஸ்டிக் அங்க இந்த மாதிரி நிறைய கடை இருக்கு, நம்ம சாப்பாடு சாப்பிடலாம், சாப்பிட்டுக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வியூ பாயிண்ட்க்கு நடந்து போயிட்டு இருக்கோம். இங்க வாங்க, இந்த பஜார் இருக்கு. அச்சு இங்க வாங்க, உங்களுக்கு நான் சொன்னேன்ல இங்க வைக்கறாங்கன்னு. ஆமாங்க, ஒரு மரத்துல இருந்து பொறுக்கிட்டு வந்து தெரியுங்களா? அதுதான் இது. இத கொஞ்சம் ஷைனிங் பண்ணி வார்னிஷ் எல்லாம் போட்டு விக்கறாங்க பாருங்க. இது ஆக்சுவலா பைன் மரத்துல இருந்து வரும். இது வந்துட்டு லக்குக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்க, இங்க மலையில வந்து மலைக்கு மேல வியூ பாயிண்ட் வந்துட்டோம். செம்ம பசி, மணி 4 ஆயிடுச்சு. ஸோ அதனால ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுண்டல் இருக்கு, சுண்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே மேகி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ மேகி, சுண்டல், அப்புறம் கட்லெட், இதுதான் இங்கே கிடைக்குது. ஆமாம், அதனால நம்ம சரி ஓகே சுண்டல் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் சாப்பிட்டுருக்கோங்க. மேகி ஒன்று சொல்லியிருக்கோம், எல்லாமே ஒன்று சொல்லி சாப்பிட்டு பார்ப்போங்க டேஸ்ட்டு. சாப்பிட்டு, ஆமாம், சாப்பிட்டுட்டு போய் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு கிளம்பலாம். ஓகே ஓகே. அம்மா ஏப்பா, வால் உச்சியில் இருக்கிற கோயிலுக்கு தான் வந்து கும்பிடுமா, ஏன் கீழே இருக்கிற கோயிலுக்கெல்லாம் வந்து கும்பிடாதா அப்படிங்கிற மாதிரி இங்கே மேலே உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் வச்சுருக்காங்க. ஸோ அதான் பாருங்க. ஸோ அந்த வழியாக தான் நம்ம வந்தோம். உண்மையிலுமே இங்க இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக சிம்லா வாங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா இந்த பனி எல்லாமே உருகிட்டு இருக்கு. கண்டிப்பாக மே மந்த்லலாம் ரோட்லலாம் பண்ணியிருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இதுதாங்க அந்த கோயில். ஓகே, வந்ததுக்கு நம்ம சேனல் நல்லா க்ரோ ஆகணும்னு வேண்டிக்குவோம். ஓகே, இங்கே தாங்க வியூ பாயிண்ட் இருக்கு. வாவ், சூப்பருங்க. இந்த வியூ பாயிண்ட்டுக்காக தான் இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்தேன் கஷ்டப்பட்டு. தெரியுதுங்களா, இப்போ நம்ம உச்சியில் இருக்கோம். வாய்ஸ் எல்லாமே மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். பனி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே போனால் சரியாயிரும். ஸோ எல்லா டைமும் இப்படி தான் ஆகுது. இங்கே பாருங்கள், அங்கே குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. வாய்ஸ் வந்துட்டு சரியாயிரும். எல்லா சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸும் பண்ணியும் கை காலெலாம் பயங்கரமாக ஜில்லுனாயிடுச்சு. செம்ம செம 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 குளிர். தலைவர் எஸ்டிஆர் சொன்ன மாதிரி, அம்மா சிம்லாவோட உச்சியில் இருக்கோம். வியூ பாயிண்ட் இதுதான் இருக்கிறதுலே டாப்பு, ஹையஸ்ட்டு. ஸோ நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா மலையுமே வந்துட்டு இந்த மலைக்கு கீழே தான் இருக்குது. செம குளிர், மைனஸில் இருக்குது இப்போ டிகிரி. ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இந்த மலையை வந்துட்டு இப்போ பார்த்துட்டு அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். கோயில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கங்க. இதை ஃபுல்லாக உள்ளே தெரியுதுங்களா, போக இடமே இல்லாமல் பனி மூடியிருக்கு. ஸோ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இங்கே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தனி பேக்கேஜு. ஸோ இங்கேயும் ஸ்கேட்டிங் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பேக் சைட், மலைக்கு அந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கீழே அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக சரிவில்
இந்த மாதிரி மரம் இருக்கு, பைன் மரக்காடு இருக்கு. மேல இருந்து காமிச்சா இல்லைங்களா ஸ்கேட்டிங் எங்கேயும் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாங்க இது நைஸ், கேப்பு, ஸ்வெட்டரு, ஸ்கார்ப் எல்லாமே இருக்குங்க இங்க. ஆமாம், ஓகே. இப்போ நம்ம குதிரைக்கு போயிட்டு இருக்கோம். குதிரைக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம காருக்கு போயிட்டு நம்ம ரிட்டர்ன் சிம்லாலேருந்து கீழே இறங்குறோம். உண்மையாலுமே வி லவ் சிம்லா, சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருக்குங்க சிம்லா. இங்கே பாருங்களேன், தூரத்தில் சுற்றியுமே பனிமலை, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். ட்ரெஸ் எல்லாம் மாத்தினோமோ அங்கேயே வந்துட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ குளிர் காஞ்சிட்டு இருக்கோம், குளிர் காஞ்சிட்டு நம்ம வண்டிக்கு போயிடலாம். நைட்டு வந்துட்டு மைனஸ் டிகிரியில் இருக்கும், நல்லா குளிர் காஞ்சாச்சு, ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. டீ கொடுத்தாங்க, டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இந்த இடம் வந்துட்டு குர்ஃபி, ஓகேங்களா? ஸோ குர்ஃபி மெயின், குர்ஃபி டாப், இவங்க எல்லாமே கூட்டிகிட்டு போனாங்க நம்மள. அபி இன்னைக்கு ஜாலியாக இருந்துச்சா? குர்ஃபியில் எல்லா ரைட்ஸுக்கும் கூட்டு போனார். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லா ரைட்ஸும். என்னென்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். மை நேம் இஸ் தினேஷ் தாக்கூர், மை ஓனர் நேம் பிட்டு தாக்கூர், ஷாப் நம்பர் 223. ஓகே, வெல்கம் டு குர்ஃபி சார். ஆப் லோக் ஜபி பி ஆஓகே யஹாம் பே, தோ ஆப் லோகோ கோ ஜிஸ் இஸ் யூடியூப் சேனல் சே ஆப் லோக் தேக் ரஹே ஹோ, ஆப் லோகோ இஸ்கா ஆப்கோ ஆல்மோஸ்ட் 40% டிஸ்கவுண்ட் தேகே, ஜோ பி இஸ் யூடியூப் சேனல் சே ஆப் லோக் யஹாம் பே குர்ஃபி ஆஓகே. ओके सुपर, हाँ जी. ऑलमोस्ट हमारे पास विंटर एक्टिविटी रहती है, जैसे स्कीइंग, ट्यूब स्लाइड लाइक है ना, और समर आप लोगों की जो एक्सप्लेनेशन रहती है लाइक एडवेंचर एक्टिविटी, आउटडोर एक्टिविटी, जिपलाइनिंग, वर्मा क्रॉसिंग, आप लोगों का वैली क्रॉसिंग, ये चीज़ रहेगी हमारे पास. जो भी इस यूट्यूब चैनल के नाम से आएगा उस लोगों को 40% डिस्काउंट किया जाएगा. सुपर, नाम इज योर नेम? प्रभास व्यू. प्रभास व्यू इज यूट्यूबर चैनल नेम. आप इस यूट्यूब चैनल के नाम से आओगे तो आप लोगों को 40% डिस्काउंट दिया जाएगा. माय नेम इज दिनेश ठाकुर, माय ऑनर नेम इज बिट्टू हाई 223. ओके, इस नाम का आप अप्रोच लगाओगे प्रभास यूट्यूब चैनल से तो हम उसको 40% डिस्काउंट देंगे. ओके, थैंक यू भाई, थैंक यू. என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு நம்ம பிரபாஸ் யூடியூப் சேனல் சொல்லி நீங்கள் இவங்க ஷாப்க்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்டில் வந்துட்டு செஞ்சு கொடுக்குறாரு. இன்றைக்கி நம்ம போன ரைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்டில் செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வரும்போது நம்ம யூடியூப் சேனல் கேட்டு அந்த டிஸ்கவுண்ட் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சிம்லாலேருந்து கீழே இறங்கிட்டோம். ஆமாங்க, இறங்கிட்டோம். பயங்கர குளிர, சேம் நேத்திக்கு எந்த இடத்துல நின்னமோ அதுக்கு பக்கத்துல தான் இருக்கும். இங்க இருந்து சிம்லாக்கு ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நிறுத்தியிருக்கோம். செம்ம குளிர், சமாளிக்க முடியல, எப்படியாவது கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டோம். ஏன்னா காருக்குள்ளே இருக்கிறதுனால ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் இப்போ கொஞ்சம் ஓகே. ஓகே, நாங்கள் உண்மையிலுமே நினச்சி பார்க்கலீங்க, நாங்கள் காஷ்மீர்லேயே இருந்துட்டோம் இங்கே. என்ன அப்போவும் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்காத இடத்துல தான் அடி விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காஷ்மீரை விட கை கால்லாம் அப்படியே என்ன சொல்றது, இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆனதெல்லாம் இல்லை கை கால்லாம். அங்கெல்லாம் நாங்கள் பனிக்கட்டில் விளையாண்டோம், எவ்வளோ நேரம் இருந்தோம், ஒன்றுமே ஆகலை. இங்கே ஒரு மணி நேரத்தில் அப்பா ஃப்ரீஸ் ஆயிடுச்சுங்க. அந்த ஒரு மணி நேரத்தில் ஃப்ரீஸ் ஆனது, திருப்பி அங்கே ஒரு 4 மணி நேரம் இருந்தோம். 4 மணி நேரமும் அப்படியே பாதத்திலேருந்து முட்டிங்கால் வரைக்கும் ஏறிடுச்சு அந்த ஃப்ரீஸு. செம்ம பரமா மரண பயத்தை காட்டி அப்படிதான் செம்ம. ஆனால் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் சிம்லாவில், அட்வென்ச்சர் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இப்போ ஆக்சுவலாக ஸ்னோ சீசன், வின்டர் சீசனில் வந்துட்டு நிறைய பேர் வருவாங்க, அந்த ஹனிமூன் கப்பல் அவங்க எல்லாருமே வருவாங்கன்றதுனால மேலே நாங்கள் ரூம்ஸ் கூட விசாரித்தோம். சரி, இறங்க முடியல அப்படின்னா ரூம் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி விசாரித்தோம். மொக்க ரூமே 3000 ரூபாய்ங்களாமா. ஸோ ஒரு நாளைக்கு 3000 ரூபாலாம் ஒரு நைட்டுக்கு 3000 ரூபாலாம் ரொம்ப டூ மச். ஸோ இறங்கிடும், என்ன எப்படி ஒரு 1 ஹவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். சேஃபாக இருக்கும். ஓகே, ஆனால் ஐயோ செம்மங்க சிம்லா. என்னன்னு பாருங்க, குல்லா போட்டு, மாஸ்க் போட்டு, லெதர் ஜாக்கெட் போட்டு, லெதர் ஜாக்கெட் சாக்ஸ் போட்டு, ஷூ போட்டு, இதுக்கு மேலே அவங்க ஒரு ஷூட் கொடுக்குறாங்க, அந்த ஷூட் போட்டு முடியல.
இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு 40% டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே பேசிட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு எந்த டிஸ்கவுண்ட்டும் பண்ணாமல் போயிட்டாங்க, எங்களுக்கு பண்ணாமல் போயிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்கள் நம்ம சேனல் நேம் சொல்லி நீங்கள் வந்துட்டு அந்த சொல்லுங்க. சோ எங்களை பத்தி நியூஸ் வந்து ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு அதுவே போதும். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. அபி தூங்கிட்டு இருக்கான் நிறைய பேர். அபிக்குதான் நீங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. அபி தூங்கிட்டான், அபி தூங்கி 1 hour ஆச்சு. குளிர் இல்லையா, அதனால அவன் தூங்குறானா? ஓகே தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கிட்டான். ஓகே, நாங்களும் தூங்குறோம். செம்ம டயர்டா இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு ஆட்டம் போட்டோம்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, வீடியோ பாத்திருப்பீங்க. சோ குட் நைட், தூங்குறோம். ஓகே பை பை, நாளைக்கு பாக்கலாம். நாளைக்கு டேராடூன் போறாங்க. ஆமாங்க. பை பை. Thank you.